நமஸ்காரம் ஐயா, புதுக்குடி மூர்த்தி ஐயாவுக்கு நமஸ்காரம். என் பெயர் கிருத்திகேவாசன் ராதாகிருஷ்ணன். என்னுடைய பூர்வீகம் பண்ருட்டி. நான் தற்போது அமெரிக்காவில் இருக்கேன். ஸோ நான் கடந்த 20-22 வருடங்களாகவே பாரம்பரியம் வந்து என்னோட சுய சொந்த முயற்சியில் படிச்சிருக்கேன். இன்னும் சில குருமார்கள்ட்ட படிச்சிருக்கேன். நான் ஒரு ஜோதிட ஆராய்ச்சியாளர்னு சொல்லிக்கலாம். ஏன்னா நான் வந்து நிறைய கிளாசிக்ஸ் படிச்சிருக்கேன். நிறைய ஜாதகங்களை வந்து அந்தந்த மெத்தட் யூஸ் பண்ணி படித்து நானே பார்த்துருக்கேன். கடந்த ஒரு 2-3 வருடங்களாகவே இந்த ஏஎல்பி பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டு வீடியோக்கள்லாம் பார்த்து சாஃப்ட்வேர் முதல்ல வந்து நான் டவுன்லோட் பண்ணி நானே யூஸ் பண்ணி நானே லேர்ன் பண்ணி ஓரளவுக்கு ஏஎல்பி பற்றி ஒரு நாலேஜோடு தான் நான் வந்து கடந்த மே மாதம் அடிப்படை வகுப்பை நான் வந்து ஜாயின் பண்ணேன் ஐயா. ஸோ நான் ஜாயின் பண்ணப்போ வந்து என்னுடைய புரிதல் வந்து ரொம்ப ஆழமாக கிடையாது. என்னதான் எனக்கு வந்து அடிப்படை வந்து எனக்கு பாரம்பரிய ஜோதிடம் தெரிஞ்சிருந்தாலும் ஏஎல்பின்றது வந்து ஒரு நகர லக்னத்தை பற்றின ஒரு படிப்பு. அதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து பலன்கள் சொல்ல போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சாதாரணமாக எடுத்துக்கிட்டு தான் வந்தேன். ஆனால் உள்ளே வந்ததுக்கப்புறம் அடிப்படை படிப்பு படிக்கக்குள்ளே வந்து எனக்கு அப்போவே பிரமிப்பாக இருந்தது. ஏன் அப்படின்னா அந்த துல்லிதம், அதாவது அடிப்படையிலே நான் துல்லிதத்தை பார்த்துட்டேன். ஏன்னா இப்போ அட்வான்ஸ் படித்ததுக்கு அப்புறமா இன்னும் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. பட் அடிப்படையிலே வந்து நான் ரியலைஸ் பண்ணினது இதுதான். இப்போ பாரம்பரிய முறையில் வந்து ஒரு ஜோதிடத்தை வந்து ஒரு பலனை வந்து நம்ம சொல்லணும்னா நேர்மையாக ஒரு ஒரு ஜோசியர் வந்து ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணினா கூட குறைஞ்சது 1 மணி நேரம் ஆகும் ஐயா எல்லா அனாலிசிஸும் பண்ணி சொல்கிறதுக்கு. ஆனால் ஏஎல்பி முறையில் வந்து சாஃப்ட்வேர் இல்லைன்னா கூட அதிகபட்சமாக 10 நிமிஷம் சாஃப்ட்வேர் இருந்ததுன்னா நீங்கள் வந்து அடுத்த ஒரு 5 நிமிஷத்தில் வந்து நீங்கள் அந்த டைரெக்ஷனை காட்டிடலாம். இந்த டைரக்ஷன் இந்த வண்டி இந்த டைரெக்ஷனில் தான் போகுதுன்றதை நம்ம சொல்லிடலாம். இது எனக்கு வந்து என்ன தோணுச்சு அப்படின்னா ஒரு இன்ஸ்டன்ட் அஸ்ட்ராலஜி. இது எப்படின்னா ரொம்ப அழகாக ஐயா மூர்த்தி ஐயா வந்து ரொம்ப அழகாக டிஃபைன் பண்ணியிருக்காரு. அந்த ரூல்ஸாக இருக்கட்டும், ஒரு ஜாதகத்தை பார்த்தா இது ஒரு கால பொதுவாகவே வந்து ஜோதிடத்தை வந்து கால கண்ணாடின்னு சொல்லுவாங்க. அந்த கால கண்ணாடியில் நம்ம எந்த காலத்தில் இருக்கோன்றத சொல்கிறது ஏஎல்பி ரொம்ப தெளிவாக சொல்லிடும். ஒரு நிகழ்வை நம்ம லைஃப்பில் நடத்தணும்னு நினைக்கிறோம், ஒரு ஈவெண்ட்டை நடத்தணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா நம்ம முதல்ல எடுத்த உடனே அது முடிஞ்சிருமா, இல்லை நம்ம முயற்சி செஞ்சால் முடியுமா, இல்லை நீங்கள் நம்ம என்ன முயற்சி பண்ணாலும் இப்போ முடியாது இன்னும் 2 வருஷம் கழிச்சு தான் நடக்கும், இல்லை நடக்கும் நடக்கவே நடக்காது அப்படின்றத ஏஎல்பி மூலியமாக ரொம்ப துல்லியமாக சொல்லிடலாம். அதுவே ஒரு அற்புதமான ஒரு வரப்பிரசாதம் ஐயா. ஏன் சொல்கிறேன்னா இன்றைக்கி எத்தனையோ பேர் எத்தனையோ ப்ராப்ளத்தில் இருக்காங்க. அடிப்படை சாதாரண வாழ்க்கைக்கு ஒரு திருமணம், ஒரு குழந்தை பிறப்பு, ஏன்னா இதெல்லாம் வந்து இயற்கையாக நடக்க வேண்டிய வயசில் நடக்க வேண்டிய விஷயங்கள் நடக்கணும் இல்லையா. அது நடக்கலைன்னு எவ்வளோ கவலைகள் இருக்காங்க, எவ்வளோ கோயிலுக்கு போகிறாங்க, எவ்வளோ பரிகாரங்கள் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க எல்லாருமே ஒரு எதிர்பார்ப்போடு பண்ணுறாங்க, ஒரு நம்பிக்கையோடு பண்ணுறாங்க. இருந்தாலும் சில பேருக்கு நடக்குது, சில பேருக்கு நடக்கிறது இல்லை. அந்த சில பேருக்கு நடக்குது, சில பேருக்கு நடக்கிறது இல்லைன்றது ஏன்னே தெரியாமல் அவங்கவுங்க வாழ்ந்துட்டு போயிடுறாங்க. அதுதான் இருக்கிறதுல ரொம்ப கொடுமையான விஷயம். ஏன்னா ஒரு விஷயம் நமக்கு பிராப்தம் இருக்குது, நமக்கு இருக்குது இல்லைன்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம மனசு பாதி அமைதி அடைஞ்சிரும். ஏன்னா நம்ம அதை ஏற்றுப்போம், நேச்சுரலி நம்ம அதை ஏற்றுப்போம். ஏஎல்பி முறைப்படி நான் இன்னொரு விஷயம் அந்த விஷயத்தில் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். என்னென்னா விதிக்கப்பட்டதுன்னு என்ன இருக்குது, மதி ஆளை மாற்ற முடியாதது என்ன இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒரு ஜாதகத்தை பார்த்து, அதுவும் அந்த சாஃப்ட்வேரை பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன், அந்த சாஃப்ட்வேரை பார்த்துட்டு தெளிவாக தெரிஞ்சிடும் இது வந்து தடை வந்து இந்த நிகழ்ச்சி நடக்காமல் இருக்கிறதுக்கு தடை வந்து விதியா இல்லை மதியா, ஜாதகரே தடை போட்டுக்கிறாரா இல்லை வந்து இவருக்கு வாய்ப்பே கிடையாது விதியா அப்படின்றத நம்ம தெளிவாக சொல்லிடலாம். இதுக்கெல்லாம் ரொம்ப நேரம் ஆகாது, ஒரு கிளிக், ஒரு பட்டனை கிளிக் பண்ணால் தெரிஞ்சிடும். இதெல்லாம் வந்து சாதாரணமான விஷயம் இல்லையா. இது வந்து நம்ம என்னவோ ஈஸியாக உட்காந்து இங்கே 2 மணி நேரம் வந்து ஒரு ஒரு கமெண்ட்ரி கேட்டுட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டு நம்ம படிச்சுட்டு போயிடுறோம். ஆனால் இதுக்கு முன்னாடி இருக்கிற இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த உழைப்பு இருக்கு இல்லையா, உழைப்பு ஆராய்ச்சி அந்த ஆய்வு இதெல்லாம் ரொம்ப 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 பிரம்மாண்டமானது. அதை வந்து ஐயா தெளிவு ஐயா நிறையா பேட்டியில் சொல்லியிருக்கார். நான் ஒரு 10 வருஷத்தில் வந்து நான் இதை வந்து 10-15 வருஷம் ஆச்சு எனக்குன்னு சொல்லியிருக்கார். பட் என்னோட புரிதல் வந்து இது பல ஜென்மங்களாகவே வந்து அந்த நாலேஜ் வந்து அப்படியே அவருக்கு விதையிலேருந்தே வந்திருக்கணும். அது வந்து இந்த 10-15 வருஷத்தில் பூத்து வெளியில் வந்திருக்கணும். இது சாதாரண விஷயமும் கிடையாது. இதை வந்து நம்ம படிச்சுட்டோம் நமக்கு எல்லாமே தெரியும்னு நம்ம நினச்சா அதை விட ஒரு பெரிய விஷயமும் கிடையாது.
ஏன்னா இப்ப நான் சமீபமா இன்னைக்கு காலையில வந்து ஒரு ஜாதகர் வந்தாங்க. அந்த ஜாதக ஆய்வு, ஏன்னா இது லைவா நான் இன்னைக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஒரு ஆய்வு பண்ண, அவங்க அவங்களுக்கு வந்து போன்ல இருந்தாங்க. இப்ப நான் அமெரிக்கால இருக்கிறதுனால அவங்க வந்து தமிழ்நாட்டுல இருந்து பேசினாங்க. யாரோ ஒரு ஜோதிடர் போயிருக்காங்க. அந்த ஜோதிடர் வந்து அவங்க பெரிய பொண்ணுடைய ஜாதகத்தை பார்த்துருக்காங்க. அந்த பெரிய பொண்ணுக்கு வந்து ஒரு மனநிலை பாதிப்பு இருந்திருக்கு, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கு. அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு கிட்டத்தட்ட 34 வயசு ஆகுது, இன்னும் திருமணம் ஆகலை. இவங்க ஒரு செயலை செய்யலாமா, திருமணம் செய்யலாமா கூடாதான்னு கேட்கறதுக்கு ஒரு ஜோசியர்கிட்ட போயிருக்காங்க. அதை பார்த்துட்டு அவரு இந்த பொண்ணு இன்னும் ஒரு 5 வருஷத்துல இறந்துடுவாங்கன்னு சொல்லிட்டார். அவங்களால அதை தாங்கிக்கவே முடியல. அவங்க வந்து எனக்கு யாராவது சொல்யூஷன் சொல்லுவீங்களா, இதெல்லாம் நடந்துருமா அப்படின்ற ஒரு பயத்திலேயே என்னை பிடிச்சிட்டாங்க. ஏன்னா எனக்கு வந்து அவங்கள தெரியுன்றதுனால என்னை கால் பண்ணிட்டாங்க. நான் ஒன்றுமே இல்லை, நான் ஒரு அரை மணி நேரம் பார்த்தேன், ரொம்ப நுணுக்கமாக பார்த்தேன், நம்ம சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் பார்த்தேன். ஆமாம், மனநல பாதிப்பு இருக்குது, ஐயா சொல்கிற மாதிரி ஏஎல்பி முறைப்படி 5-8க்கு சம்மந்தம் இருக்கா, இருந்திருக்கு. கரெக்டாக 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கா, இருந்திருக்கு. ஆனால் அந்த காலகட்டம் நகர்ந்து போயிடுது, இனிமே திரும்பி வரவே வராது. அந்த மாதிரி அதற்கு வாய்ப்பே கிடையாது. அது மாதிரி வந்து ஆயுசுக்கு பங்கம் இருக்கா, உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய நிலையில கிரக நிலைகள் இருக்கா, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அதிகபட்சமா ஹெல்த் ப்ராப்ளம் வரும், அவ்வளோதான் இருக்கு. இதை நான் சொல்லி கிட்டத்தட்ட அவங்கள்ட்ட நான் ஒரு 1/4 மணி நேரம் அவங்கள நான் வந்து ஒரு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கே பேசினேன். அதாவது நான் வந்து ரொம்ப ஜாதக ரீதியா இப்ப பேச விரும்பலை, இருந்தாலும் வந்து ஏன்னா அவங்களோட பர்மிஷன் இல்லாம நான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு 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 தாய், ஒரு பெண்ணை பெற்ற ஒரு தாய்க்கு தான் தன் குழந்தைக்கு இந்த மாதிரி சொல்லிட்டாரே ஒரு ஜோசியர் அப்படின்னு அந்த மனநிலை வந்து என்னால் வந்து அதை என்னால் ஏற்றுக்கவே முடியல. ஒரு ஜோசியர் எப்படி சொன்னார்னு இப்போ ஏஎல்பி படிக்கிறவங்க கண்டிப்பாக அப்படி சொல்ல மாட்டாங்க ஐயா. அது ரொம்ப 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 நான் வந்து பாரம்பரியம் படிச்சுட்டு வந்ததுனால நான் சொல்கிறேன். பல பாரம்பரிய ஜோதிடர்கள் எனக்கு நண்பர்களாக இருக்காங்க, யாரும் என்ன தப்பாக நினைக்கக்கூடாது. ஆனால் அவங்கெல்லாம் சில பேர் சில தவறு பண்ணுறதுனால அது வெளியில் வேற மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் ஆகுது, அன்னெசரியாக நிறைய பேருக்கு வந்து அது மன கஷ்டத்தை கொடுக்குது. ஆனால் ஏஎல்பி படிக்கிறவங்க அதை கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. அது ஒரு முக்கியமான விஷயம் ஏஎல்பியில். நான் கால கண்ணாடி பற்றி சொன்னேன், நம்ம நிகழ்காலத்தில் இருக்கோமா எதிர்காலத்தில் இருக்கோமா கடந்த காலத்தில் இருக்கோமான்னு நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது நான் வந்து விதிக்கப்பட்டதா விதிக்கப்படாததான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு விஷயம் நடக்கலைன்னா வந்து அது விதியால் நடக்கலையா, இல்லை ஜாதகரே தன்னோட மதியால் நடத்தியாமல் இருக்காரா அப்படின்றத பார்த்துக்கலாம். இதை விட இன்னொரு அற்புதமான விஷயம் வந்து மாற்றக்கூடிய பாகங்கள் மாற்ற முடியாத பாகங்கள் ஐயா பிரித்து வச்சுருக்க. அதை நான் ஒரு ஒரு டைமும் நான் அதை எடுத்து பார்க்கக்குள்ள சில பேருக்கு சொல்லிடுவேன், இதுக்கெல்லாம் நீங்கள் பரிகாரமே பண்ணாதீங்கங்க, வாய்ப்பே கிடையாதுங்க அப்படின்றேன். ஏன்னா அவன் மாட்டு கொண்டு போய் 20,000-30,000 செலவு பண்ணிக்கிட்டு தெரியும், ஏன் எதுக்கு செலவு பண்ணிட்டு அது நடக்கலை அப்படின்னு ஃபீல் பண்ணுவான். ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம ரொம்ப தெளிவாக ஏஎல்பியில் சொல்லிடலாம். அடுத்தது கடைசியாக அந்த சாஃப்ட்வேர் பற்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். சாஃப்ட்வேர் வந்து அது வந்து ஒரு உள்ளங்கை நெல்லிக்கனின்னு தான் சொல்லணும். ஏன்னா அதை வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு சாதாரணமாக சாஃப்ட்வேர் இல்லாமல் ஒரு 5 ஜாதகத்தை பார்க்கலாம் நேர்மையாக பார்க்கணும் அப்படின்னா. ஏன்னா நமக்கும் வந்து டைம் வேணும் இல்லையா, சாஃப்ட்வேர் இருந்ததுன்னா நீங்கள் 50 பார்க்கலாம். அதோட முக்கியமாக இந்த கால கணிதத்தை பார்க்கறது ஈஸி, அது மாதிரி வந்து விதி மதி இதை பார்க்கறது ஈஸி. பொதுவாக முக்கியமாக திருமண பொருத்தத்தில் அது ரொம்ப உபயோகமாக இருக்கு ஐயா. அது மாதிரி ஒரு ஒரு அன்பர் சொன்னாங்க, நியூமராலஜி பற்றி சொன்னாங்க, அதுலேயும் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. இன்னும் அதெல்லாம் இன்னும் டீப் டைவ் பண்ணி படிக்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்குது, படிப்போம். ஏன்னா ஏஎல்பி இப்போ அட்வான்ஸ் கிளாஸ் முடிச்சதுக்கப்புறமா இன்னும் நல்ல கான்ஃபிடென்ஸ் வந்திருக்கு, இன்னும் வந்து நல்ல பலன்கள் வந்து தெளிவாக இருக்குது. பட் எல்லாத்த விட முக்கியமாக நம்ம குடும்பத்தா இருக்கே, நம்ம நண்பர்கள் குடும்பத்தா இருக்கே, ஒரு குழந்தை ஒரு 12வது படிக்கிற குழந்தை அடுத்தது என்ன படிக்கணும், எந்த டைரக்ஷனில் போனால் நல்லாயிருக்கும், அடுத்தது ஒரு மெடிக்கலில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, ஒருத்தவங்களுக்கு ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்குது, இவங்களுக்கு வந்து இந்த சர்ஜரி பண்ணி ஆகணும்னு சொல்கிறாங்க, பண்ணியே ஆகணுமா இல்லை 1 வருஷம் தள்ளி போடலாமா, 1-6 மாதம் தள்ளி போடலாம், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு முடிவுகள். இந்த முக்கியமான முடிவுகள் எல்லாம் வந்து ஏஎல்பி படித்தா ரொம்ப சுலபமாக எடுத்துடலாம். நம்ம வந்து இன்னொரு அஸ்ட்ராலஜர் போய் நிற்கணும்னு அவசியமே கிடையாது, நம்மளே பார்த்து நம்மளே யூகிச்சிடலாம். இந்த அடிப்படை புரிதல் இருந்துட்டாலே நம்ம வாழ்க்கையில் வந்து நமக்கு அமைஞ்ச வாழ்க்கையை நம்ம ஏற்றுப்போம், அந்த ஏற்பு அந்த அக்செப்டன்ஸ் இருக்கும், அந்த அக்செப்டன்ஸ் இருந்துட்டாலே நிம்மதி இருக்கும். எல்லாத்தையுமே நான் முக்கியமாக எல்லாத்த விட முக்கியமாக பார்க்கறது
இந்த அளவுக்கு ஒரு மன ஒரு ஒருத்தனை வந்து பக்குவப்படுத்த முடியும் இந்த அஸ்ட்ராலஜியால. அதனால வந்து என்னோட தரந்தாழ்ந்த ஒரு 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 ரெக்வஸ்ட் என்ன எல்லாருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து அஸ்ட்ராலஜி மேல ஆர்வம் இருக்கு இல்லை அப்படின்றதெல்லாம் அடுத்தது, குறைஞ்சபட்சம் இந்த பேசிக் கிளாஸை நீங்க படிக்க முயற்சி செய்யுங்க. நீங்க அந்த அந்த பேசிக் கிளாஸ்லயே உங்களுக்கு புரிஞ்சிடும் நம்ம எவ்வளோ எவ்வளோ ஆழத்துக்கு டிராவல் பண்ண போறோம்னு. ஸோ அதை வந்து என்னோட நண்பர்கள் எல்லாருக்கும் நான் தெரிவிச்சுக்கிறேன். என்னோட பல நண்பர்கள்ட்ட நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் வந்து இதை பார்க்கறது இதை படிக்கிறதுக்கும் ஆர்வமாக இருக்காங்க, ஒவ்வொருத்தராக ஜாயின் பண்ணுவாங்க. இந்த தருணத்தில் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த எல்லாருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஐயா.